Hello guys, welcome back to Scientific Sci. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாயாஜால போயிட்டு இருக்கேன் guys. போக போறேன். So எதுக்காக அப்படினா ரீசன்ட்டா நான் YouTube-ல வந்து நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரிஃபான் கிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1947 அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போய் வீடியோ போட்டிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அப்புறமா கௌதம் கார்த்திக் சார், புகழ் சார் எல்லாருமே நடிச்சிருந்த நினைக்கிறேன். லைக் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த அந்த ஒரு படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தாங்க இந்தியன்ஸா. ஸோ அதனால நான் ஒரு இந்தியன் அப்படி பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ இன்றைக்கே போகிறேன். ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 7 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நான் வந்து என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டே இந்த ஷோக்கு தான் நான் எப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்துக்கு நான் போகிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. அண்ட் நான் வந்து 9th grade நான் ஹைஸ்கூல் கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க கைஸ் மாயாஜால் போய் படத்தோட கண்டினியூ பண்ணுங்க. கைஸ் மாயாஜாலுக்கு வந்தாச்சு, மாயாஜாலுக்கு வந்தாச்சு கைஸ். வாங்க உள்ளே போகலாம் கைஸ். இங்கே மாயாஜாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீட்ஸ் எல்லாமே லைக் நியூ எடிஷனாக மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸு ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க கைஸ். இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகலை கைஸ். இப்போ தான் வந்து அந்த ஒரு இன்ட்ரோவாக போட்டுட்ருக்குறாங்க ஸ்டுடியோஸோட இன்ட்ரோஸ்லாம். படம் ஸ்டார்ட் ஆகிடுது கைஸ். ஸோ சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. பட் இன்னுமே வந்து அந்த இன்ட்ரோ போடலை படத்துக்கான டைட்டில் ட்ரெய்லர். எஸ் கைஸ் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ படத்தை பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மகாத்மா காந்தியின் நடவடிக்கை வெள்ளையர்களுக்கு அச்சத்தை கைஸ். இன்டர்வல் ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல கைஸ், டேஸ்ட் வைஸ் நல்லா செம்மையாகவே இருந்துச்சு கைஸ். படம் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ 1947 விடுதலை கைஸ், உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் வந்து இப்போ தான் நான் பார்த்து முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். படம் வந்து வேறு லெவல் எக்ஸாக்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது சொல்லிட்டு அதை போராக எடுத்துகிட்டு போகாமல் எவ்வளோ ஜாலியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செம்ம படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஆனால் எதுக்கு ஃபஸ்ட் டே அன்றைக்கே வந்து தியேட்டர் எம்டி சீட்ஸ் நிறைய இருக்குது? ஏங்க, இந்தியா ரெவல்யூஷன் கிடச்சிருக்கு, எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்குன்றத படமாக எடுத்து வச்சுருந்தா வந்து பார்க்க மாட்டிங்களா? அதே மாதிரி நம்மளெல்லாம் எப்படி வந்து அடிமையாக வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சாங்க, எப்படி அவங்களுக்கான நம்ம ஸ்லேவ்ஸாக எப்படி இருந்திருக்கோம், ஜலியன்வாலாபாத்து இதை பற்றி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி நம்மளை அடிமையாக்கியிருக்காங்க, எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சோம், செய்யலைனா எப்படி அடித்தாங்க, கடைசியில் நம்ம தான் பிரிட்டிஷை கொண்டு இருப்போம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் கைஸ் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக இந்த போய் இந்த படத்தை பாருங்கள். மீதி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, காமெடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுலாம் நான் வீட்டுக்கு போயிடுச்சோம். படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லலாம் எல்லாருமே மஸ்ட் வாட்ச் மூவி. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே நிமிஷம் கண்ணாடி இது ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி நம்ம இந்தியனை வந்து ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா மூவி அப்படியே ஒரு ஃபன்னாகவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மூவி வந்து ஒரு நல்லா கிரிட்டிக்கலாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈகராக இருக்குது கைஸ், வெயிட்னாலே ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஈகராக இருக்குது. அடுத்து என்ன ஒரு மாதம் சொல்லி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக இருக்குது. மூவியுமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மேஷனில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அது வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு கைஸ். பட் பிரிட்டிஷ் அதை எப்படி மூடி மறைச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்தியன்ஸை வந்து கொன்னாங்க, நிறைய பேர் கொலை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வரும். ஏன்னா ஒரு நாடு மட்டும் வந்து கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும். அந்த அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து கனெக்ஷன்ஸே கிடையாது. இப்போ அந்த வில்லேஜ் தவிர அந்த மலைக்கு அடுத்து என்ன இருக்குது, என்ன வில்லேஜ் இருக்கோ டவுன் இருக்கோ அந்த அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியாது. டெலிஃபோன்ஸ் தான் அந்த காலத்தில் இல்லை. பட் பிரிட்டிஷோட வீட்டில் மட்டும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய இது இல்லை, அவ்வளோதான். ஸோ படம் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஜலியன் வாலா பாகில் எப்படி நம்மளோட இந்தியன்ஸ் எல்லாம் கொலை பண்ணாங்க, என்னென்னலாம் அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து எப்படி எப்படிலாம் அவங்க ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணாங்க, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ மஸ்ட் வாட்ச்.
ஸோ அப்படியே ஹிஸ்ட்ரியாகவே போயிட்டு இருந்தால் போர் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய ஃபன்னு நிறைய இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள், வெயிட்டு பிடிச்சதான் லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பிஞ்ச் ரிவ்யூ வச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் மீ சேம் ஃப்ரம் சார். பை கைஸ். மறக்காம இந்த வீடியோ வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்கள். நம்ம சேனலில் வியூஸ் போக மாட்டேங்குது, ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பை.